எஸ்எம்பி பாரம்பரிய மாறாத நலபாகம். வெல்கம் டு சின்னாஸ் டைம். இது சுலபமாய் சுவையாய். இன்னைக்கு நாம பார்க்க போறது மதுரை பன் பரோட்டா. முதல்ல ஒரு பவுல்ல 4 கப்பு, அதாவது 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். அப்படியே 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துடலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நாம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைய கஷ்டமாக இருந்தால் சப்பாத்தி கட்டை அல்லது சிறிய உருளைக்கட்டையால் நல்லா குத்தி குத்தி சாஃப்ட் ஆகும் வர இந்த மாதிரி அடித்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். எல்லா உருண்டை மேலையும் ஆயில தடவி மறுபடியும் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கீழே ஆயில் தடவிட்டு மாவை மெல்லிசா உருட்டிடலாம். தேய்ச்ச மாவை மேலே மறுபடியும் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதை விரல் மேலே இது போல் கயிறு சுத்துற மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். பன் பரோட்டா கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும், அதனால கையால் மட்டும் லேசாக அழுத்தி விட்டாலே போதும். அடுத்து தவாவில் ஆயில் ஊற்றிட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிற பரோட்டாவை போட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது சூடான சுவையான மதுரை பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரிய மாறாத நலபாகம்.